ஃபாலோவர்ஸ், வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். சினிமாவில் நடித்த நடிகர் நடிகைகளை மட்டும் பற்றி பேசின காலம் போய் இப்போ பார்த்தீங்கன்னா, கேரக்டர் ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர், டிரெக்டர், மியூசிக் டைரக்டர்னு எல்லாரை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா, நமக்கு சினிமாவில் இருக்க ஆர்வம் மட்டும்தான். ஸோ அந்த ஆர்வத்தில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி சினிமா அப்டேட்ஸை பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில். நம்ம தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு வாரமும் டிஃப்ரெண்ட்டான ஜேனரில் ஒரு 4-5 படம் மாதிரி ரிலீஸ் ஆகிடுது. அந்த மாதிரி இப்போ அப்கமிங் மூவிஸ் என்னென்ன ரிலீஸ் ஆக போகுது, என்னென்ன ஜேனர்ஸில் என்னென்ன படங்களை உருவாகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம ஹேஷ்டாக் கோலிவுட் அப்டேட்ஸில் பார்க்கலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஹேஷ்டாக் ரஜினிகாந்த். இந்திய சினிமாவோட மோஸ்ட் வாண்டட் ஹீரோவா இருக்கிற ரஜினிகாந்த் லைகா ப்ரொடக்ஷன்ல ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல தர்பார் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துக்கு அனிருத் ரவிச்சந்திரன் மியூசிக் கம்போஸ் பண்றாரு, சந்தோஷ் சிவன் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றாரு, நயன்தாரா, நிவேதா தாமஸ், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஜதின் சரண், பிரதீப் கப்ரான்னு நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸ் இந்த படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ 24 இயர்ஸ்க்கு அப்புறமா பாலிவுட் ஆக்டர் தலீப் தாகில் ரஜினி கூட சேர்ந்து நடிக்க போறதா சொல்லியிருக்காங்க. தலீப் தாகில் ரஜினியோட சீனியர் போலீஸ் ஆபீசர் கேரக்டர்ல பண்ண போறதாவும் சொல்லிருக்காங்க. இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நாம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய். தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேன் ஃபாலோயிங் உள்ள ஹீரோவான விஜய் அட்லி டைரக்ஷன்ல அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. AGS Entertainment ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஜாக்கி ஷெரப், விவேக், நயன்தாரா, கதிர், யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கு அடுத்ததா விஜய் மோகன் ராஜா, சங்கர் டைரக்ஷன்ல நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இப்ப மாநகரம் ஃபேம் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நடிக்க போறதா சொல்லிருக்காங்க. இப்ப கார்த்தி மெயின் லீட்ல நடிக்கிற கைதி படத்தை டைரக்ட் பண்ணிட்டு இருக்கிற லோகேஷ் கனகராஜ் விஜய்க்கு ஒரு கதையை சொன்னதாகவும் அந்த கதை விஜய்க்கு பிடிச்சு போனதாகவும் சொல்லிருக்காங்க. சோ அடுத்தடுத்து என்ன நடக்கும்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் விஜய் சேதுபதி. சூப்பர் டீலக்ஸ் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா விஜய் சேதுபதி நிறைய படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு. அந்த வகையில இயற்கை, ஈ, பேராண்மை மாதிரியான படங்களை டைரக்ட் பண்ணின எஸ்பி ஜனநாதன் டைரக்ஷன்ல லாபம் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஸ்ருதி ஹாசன் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. கலையரசன், ஜெகபதி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங்க ராஜ படத்துல முடிச்சிருக்கிறதா சொல்லிருக்காங்க. அடுத்த ஷெட்யூல் கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்லிருக்காங்க. நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் விஷால். ஆக்டர் விஷால் அயோக்கிய படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா சுந்தர்சி டைரக்ஷன்ல ஒரு அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட்ல நடிச்சிட்டு இருக்காரு. தமன்னா ஃபீமேல் லீட்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த படத்துக்கும் அடுத்ததா ஆனந்த் டைரக்ஷன்ல ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் இரும்பு திரையோட சீக்வலா இருக்கும்னு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த படத்துல சர்தா ஸ்ரீநாத் ஃபீமேல் லீட்ல நடிக்க கமிட் ஆகி இருக்கிறதா சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல அவங்க போலீஸா நடிக்க போறதா சொல்லிருக்காங்க. இத பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் செழியன். சினிமோட்டோகிராஃபரான செழியன் டூலெட் படம் மூலமா டைரக்டர் மாறியிருந்தாரு. ரீசெண்டா ரிலீஸ் ஆகி மாற்று சினிமா ரசிகர்கள்கிட்டையும் கிரிட்டிக்ஸ் கிட்டையும் நல்ல வரவேற்பை இந்த படம் பெற்றிருந்தது. இப்போ இந்த படத்துக்கு அடுத்ததா ஒரு காப் ஃபில்ம் அவர் எடுக்க போறதா சொல்லிருக்காங்க. இந்த படத்துல மிஷ்கினும் ஆர் கே சுரேஷும் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் நடிக்க போறதா சொல்லிருக்காங்க. இந்த படத்தோட மத்த காஸ்டன் குரூவை கூடிய சீக்கிரம் ஃபைனலைஸ் பண்ணி படத்தோட ஷூட்டிங்க ஜூன் மந்த் ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணி இருக்கிறதா சொல்லிருக்காங்க. ஒரு பீரியட்ல நம்ம ஃபிலிம் செலிபிரிட்டிஸ்லாம் இன்டர்வியூ கொடுக்கும் போது தான் தெரியும் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ் ஓப்பன் பண்ணாலே போதும் அவங்க என்ன சொல்ல வராங்கன்றது ஃபுல்லாக தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இன்னைக்கு நமக்கு பிடிச்ச செலிபிரிட்டிஸ்லாம் அவங்க சோஷியல் மீடியா பேஜில் வந்து என்னென்ன விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க, அது தவிர சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு எந்தெந்த மாதிரி ஃபிலிம் அப்டேட்ஸ்லாம் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு அப்படின்றத நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் அருண் விஜய். தடம் படத்தோட சக்சஸ்க்கு அப்புறமா அருண் விஜய் அக்னி சிறகுகள், பாக்ஸர், சாகோ படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காரு. எட்செட்ரா என்டர்டைன்மெண்ட் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்தை விவேக் டைரக்ட் பண்றாரு. ரித்திகா சிங் ஃபீமேல் லீட்ல நடிக்கிறாங்க. இப்போ இந்த படத்துக்காக மிக்ஸ்டு மார்ஷல் ஆர்ட்ஸை கத்துக்க வியட்நாம் போயிருக்கிறதா அருண் விஜய் அவருடைய ட்விட்டர் பேஜ்ல ட்விட் பண்ணியிருக்காரு. நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் ஜிவி பிரகாஷ். தமிழ் சினிமாவில் பிஸியான ஆக்டராக இருக்கிற ஜிவி பிரகாஷ் வாட்ச்மேன் படத்துக்கு அப்புறமா 100% காதல், அடங்காதே, ஜெயில், காதலிக்க யாரும் இல்லைன்னு நிறைய படங்களை கைவசம் வச்சிட்ருக்காரு. இதில் ஐங்கரன் படத்தை ஈடி ஃபேம் ரவி அரசு டைரக்ட் பண்ணியிருக்காரு. மகிமா நம்பியார் ஃபீமேலில் நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளாக ரிலீஸ்க்கு டிலே ஆகிட்டு இருக்க இந்த படத்தை June 28 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றின அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஹேஷ்டாக் அமலாபால். அதுவும் அந்த பறவை போல
கடாவர், ஆடைன்னு பல படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காங்க. இதுல ஆடை படத்தை மெய்யாதமான் ஃபேம் ரத்னகுமார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. த்ரில்லர் ஜானர்ல உருவாகி இருக்க இந்த படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிட்டதா சொல்லிருக்காங்க. படத்தோட டீசரை இந்த மந்த் எண்ட் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி இருக்கிறதாகவும் படத்தை July or August ரிலீஸ் பண்ண போறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதை பத்தின அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஹேஷ்டாக் யோகி பாபு. தமிழ் சினிமாவோட லீடிங் காமெடியனா மாறி இருக்கிற யோகி பாபு தர்ம பிரபு, கூர்கா, ஜாம்பி, பன்னிக்குட்டி, காக்டெயில் நிறைய படங்களை இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்ல நடிச்சிட்டு இருக்காரு. இந்த வரிசையில ஜெயம் ரவியோட டைரக்ஷன்ல ஒரு படத்துல யோகி பாபு நடிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிருக்காங்க. ரீசெண்டா ஜெயம் ரவி கொடுத்த ஒரு இன்டர்வியூல அவர்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கிறதாகவும் அந்த ஸ்கிரிப்டுக்கு யோகி பாபு தான் கரெக்டா இருப்பாருன்னு அவர் வச்சு படம் பண்ண போறதாவும் சொல்லியிருந்தாரு. சோ ஜெயம் ரவி டைரக்டர் ஆவாரா, யோகி பாபு அந்த படத்துல மெயின் லீல நடிப்பாரா அப்படிங்கறத எல்லாம் வெயிட் பண்ணி பாக்கலாம். நம்ம அடுத்ததா பாக்க போறது ஹேஷ்டாக் அஞ்சலி. பேரன்பு படத்துக்கு அப்புறமா அஞ்சலி நாடுகள் 2, லிசா, சிந்து பாத்னு நிறைய படங்களை கைவசம் வச்சிட்டு இருக்காங்க. இதுல லிசா படத்தை ராஜு விஸ்வநாத் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஹாரர் ஜானர்ல உருவாகி இருக்க இந்த படத்துல யோகி பாபு இம்பார்ட்டன்ட் ரோல நடிச்சிருக்காரு. இப்ப இந்த படத்தோட ட்ரைலரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை May 24th ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணி இருக்கதா சொல்லிருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான சூப்பரான விஷயங்களா பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. மீண்டும் இதே மாதிரி சூப்பரான அப்டேட்ஸோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, this is bye from Pooja. Bye bye.